இன்னைக்கு ஓலா ஊப்பர் உள்ள சென்னையில காலை எடுத்து வச்சதோ அன்னியிலிருந்து நாங்க ஏழைங்க தான். அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்ன உடனே கேன்சல் பண்ணிட்டு வேற வாகனத்தை கூப்பிட்டு பைக் டாக்ஸில அந்த ஒரு பையன் போயிடும். எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புனா, நாங்க ஊராளி ரெண்டு பேரும் ஏத்து கூடியதுக்கு வண்டியை வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி வண்டியை சொகுசாக எடுத்து அவங்க அங்க வீட்டுல இருந்து போன் போட்டு ஐட் பண்ணாங்க. எங்களுக்கு ஆன்லைன்ல வரும், ஆன்லைன்ல வந்தா பள்ளம் மேடு இதெல்லாம் தாண்டி போய் அவங்க வீட்டுக்கிட்ட போவோம். அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்ன உடனே கேன்சல் பண்ணிவிட்டு வேறு வாகனத்தை கூப்பிட்டு பைக் டாக்ஸியில் அந்த ஒரு பையன் போயிடும். இதில் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வராதுங்களா? எங்களுக்கு வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு 60 ரூபா சவாரி போனால் 8 ரூபா 60 பைசா 60 ரூபா சவாரி 50 ரூபா சவாரி பண்ணால் 33 ரூபா எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். 10 சவாரி எடுத்து 600 ரூபா நான் கட்டியிருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு எவிடன்ஸ். எனக்கு 600 ரூபா கட்டிட்டு 250 ரூபாய்க்கு நான் கேஸ் போட்டேன்னா, சிஎன்ஜி கேஸு மிஞ்சி போனால் 1500 ரூபாய் ஏற்றினேன்னா, அவனுக்கு 600 ரூபா கட்டினா எனக்கு 900 ரூபா தான். இதில் வாகனம் ஓட்டுற ஓனருக்கு 350 ரூபா செலுத்துகிறேன். அப்போ என்னோடய சாப்பாடு இன்றைக்கி எங்கள் குடும்பம் நடுத்தொழில நிற்கிதுங்க. இந்த பைக் டாக்ஸியால் நடுத்தருவில் நிற்கிறோம், பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இதை விட்டுட்டு துப்புரவு தொழிலாக என்னோடய தோழர் வாகனம் ஓட்டுறாரு, என்னோடய மனைவி வீட்டு வேலைக்காக அனுப்புகிறோம். எங்களுக்கு வருமானம் இல்லை, 500 ரூபாய் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களோட வாழ்வாதார அரசாங்கம் நீதிபதிகள் எங்களை உயர்த்தி வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தபடியாக நாங்கள் போராட்டம் ஓலா ஊப்பர் 5 நாளைக்கு வாகனத்தை இயக்க மாட்டோம். ஆமாம், தொழிலை விட்டு இன்னைக்கு என்னோட இந்த இருக்காரு ஆட்டோ ஓட்டுவார். காலையில் போனார்னா துப்புரவு தொழிலில் அங்கே ஆட்டோ ஓட்டுறாரு, வருமானம் பத்தலை. அது இல்லாத நைட் டியூட்டி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு வந்து திருப்பி அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. நானும் சமையல் தொழில் வேலைக்கு யார் கூப்பிட்டாலும் போவேன், போயிட்டு சமையல் செஞ்சுட்டு வந்து ஆட்டோ ஓட்டுவேன். என்னோட வயசு 64. இதெல்லாம் இப்போ அந்த வருவாய் பற்றாக்குறையினால இந்த வேலைக்கு போறீங்களா இல்லை எல்லா காலகட்டத்திலையும்? இல்லைங்க, என்னைக்கு ஓலா ஊப்பர் உள்ள சென்னையில் காலை எடுத்து வச்சதோ அன்னியிலிருந்து நாங்கள் ஏழைங்க தான். எங்களை கிட்ட இருந்து தான் சுரண்டி இன்னைக்கு அவன் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கான், நாங்கள் சூரியனில் உட்காந்து வாடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட வேர்வை நாங்கள் சிந்துறோம், பொண்டாட்டி கண்ணீர் வடிக்கிறோம். எங்களோட வருமானத்தை சுரண்டுறான் அவன், சொர்க்கமாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு மாளிகையில் வாழ்கிறான், நாங்கள் ரோட்டில் வாழ்கிறோம். ராபிட்டோ ஓட்டுற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் வேண்டுகோள் வச்சா என்ன சொல்லுவீங்க? ராபிட்டோ பசங்கள் வச்சா எங்களோட உறுப்பினர்களை மடக்கி, உன்னை நல்லா படிச்சிருக்க, உனக்கு ஏன்பா இந்த தொழில், வேறு தொழில் போனேன்னா வீடியோ கட் பண்ணு, எங்களுக்கு தெரியும் நீ போ, இப்படி சொல்கிறாங்க. எவிடன்ஸ் சொன்னாலும் என் பாக்கெட்லேயே இருக்குது. என்னோடய தோழர்கள் எல்லாம் பிடிச்சி வச்சது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓலாவில் புக் பண்ணால் கட்டண குறைவுன்றது அவங்க வந்து மூட நம்பிக்கை. எங்களுக்கு வந்து ஓலா ஊப்பர் வந்து கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தோம். முதல்ல கொடுக்கும்போது பார்த்தீங்களா, எங்களுக்கு பேக்கிங்லாம் நல்லா சவாரி, ஃபோனில் கை வைக்க வேண்டியது இல்லை, சவாரி வந்துக்கிட்டே இருக்கோம். எங்களால் வாழைப்பழமும் தண்ணி தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் சம்பாரித்தோம். இன்றைக்கி
எதுவுமே இல்லை. போல உப்பு இருந்ததுன்னா பொதுமக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பேண்ட் மாட்டும் போதே ஃபோன் போட்டுருவாங்க. போட்ட உடனே நாங்கள் வந்து 400 ரூபா சவாரி ஆச்சு, 2.5 கிலோமீட்டர் போவோம். போய் உட்காந்துக்கிட்டேன்னா சார் 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஒரு சில இந்த ஐடி கம்பனில் இருப்பாங்க, அவன் ஓஎம்ஆரில் இருப்பாங்க, நான் வெட்டுவாங்கண்ணியில் இருப்பேன். ஓஎம்ஆருக்கு ஃபோன் போட்டவுடனே அட்டன் பண்ணிட்டு போனா நீ ரொம்ப லாங்கில் இருக்க, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணுவேன். நாங்கள் 2 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணுவோம், நான் கேன்சல் பண்ணிட்டேங்க அப்படியே சொல்லுவாங்க. 3 பேருக்கு அனுமதி ஓலா ஊப்பரில், கஸ்டமரும் 4 பேர் வருவாங்க, ஏதோ நீங்கள் பார்த்து கொடுங்க. அந்த சவாரியும் போயிட்டால் எங்களுக்கு வழி இல்லைன்ட்டு அந்த சவாரி கேட்டு 50 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க. நல்ல உள்ளங்கள் படித்தவங்க 100 ரூபா கொடுப்பாங்க, வருமானம் இல்லாதவங்க 50 ரூபா 30 ரூபா தருவாங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு தான் ஓட்டுவோம்.